ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிளாக் வித் மைஹி ஹோம் இன்னைக்கு மசாலா ஆம்லெட் எப்படி பண்ணலான்னு தான் நான் காமிக்க போகிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே ஆல்ங்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆம்லெட்டுக்காக ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ளது ஒன்று சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி பாதி கொஞ்சமாக மல்லியில் கறிவேப்பில் இவ்வளோ சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்காக கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் இவ்வளோ சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும் கரம் மசாலா நம்ம சேர்க்குறதுனால இந்த ஆம்லெட் ரொம்பவே வாசனையாக இருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடும்போது எப்போவுமே ஆம்லெட்டுக்கு பார்த்து போடுங்க அதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் எந்த பேனில் நாம் ஆம்லெட் போடுவோமோ ஸ்டவ் பற்ற வச்சு அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த ஆம்லெட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ கொஞ்சமாக நாலு பக்கமும் வெந்தாச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த ஆம்லெட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க இதையே நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் சுவையான மசாலா ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ